இங்கே மலை காணப்படுதோ, இங்கே அரசு மரம் காணப்படுதோ, அங்கே அவங்களோட இந்த பன்சலேந்து அந்த இன்னும் கட்டுடா கட்டுறாங்க. எங்கே உயரமான இடம் இருக்கோ அங்கே போய் கட்டி வச்சுருவாங்க. சொல்லி வேலை கௌஷிக், கௌஷிக் ராஜ் பாருங்க, நாய்க்குள் அறிவு கூட மனுஷனுக்கு இல்லை. மஞ்சள் கோட்டில் தான் அது மாறுது பார்த்தீங்களா. இந்த சைடில் பச்சை ரெயின், இந்த சைடில் பழுத்த சன்செட். டிஃப்ரெண்ட்டு பார்த்து போகிறோம் எப்படி இருக்கு. நீளமான பாலமாக கருதப்படுகிற ஒரு பாலம் தான் கிண்ணியா பாலம். முந்தி வந்து இந்த பாலம் இருக்கல லோஞ்சி மூலமாக தான் அந்த சைடில் இந்த சைடுக்கு பயணம் செஞ்சாங்க அப்படின்னு. அதுவும் கிண்ணியா போர்டு எப்படி இருக்குன்னு. இங்கனைக்கிருந்து கொழும்புக்கு வலது சைடு ஆக போனால் 250 கிலோமீட்டர் காணப்படுது கொழும்புக்கு. இது வந்து கிண்ணியா. கருவாடு உற்பத்தி செய்யக்கூடிய இடங்களும் உண்டாக இந்த கிண்ணியாவும் காணப்படுது. அந்த தொங்கல் வந்து கருவாடும் செய்வாங்க பாருங்கள், பாபைக்கு வைக்கிறாங்க. இங்கனைக்கு மீன் பிடிச்சி விற்கிற இடம் மட்டும் தான். அந்திக்கெல்லாம் வந்து என்ன கரை வலை இழுப்பாங்க. இந்த தட்டியெல்லாம் ஃபுல்லாகவே மீன் தான் வச்சுருப்பாங்க. பாருங்க இதான் குழி. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து மாதுளம் பழம், அதால் தயாரிக்கிற இது. இது வந்து எங்களுக்கு அந்த இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் தான் தந்தாங்க. நல்லா இருக்குது, தின்னு பார்க்கலாம். அந்த மாதுளங்கா டேஸ்ட் வருது இதில். இப்போ நான் இருக்கிற இடம் வந்து மூதூர் பாருங்கள். மூதூரில் வந்து பெரிய விளையாட்டரங்கில் வந்து ஃபுட்பால் மேட்ச் போயிட்டு கொண்டிருக்கு. அதே போல் பாருங்க, இந்த சைடெல்லாம் சர்பத்தை நிறைய காணப்படுது. நிறைய சர்பத் காணப்படுது பாருங்கள். மூதூர்லேருந்து அந்த வீடியோ யாரும் பார்த்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் ஷேர் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். மட்டக்களப்புக்கு இங்கே இருந்து சரியாக 108 கிலோமீட்டர் மட்டக்களப்புக்கு போக வேண்டிய நிலை பாருங்கள். இல்லை ஃபேமிலியாக வந்து எல்லாம் அந்த பீச் ஓட்டில் என்ஜாய் பண்ணுறாங்க பாருங்கள். சர்பத் அதே போல் சின்ன பிள்ளைங்க விளையாடக்கூடிய இடங்களாக காணப்படுது. ஈவினிங் டைமில் இங்கே வந்து என்ஜாய்மெண்ட்டே அதுதான். சன்செட்டை பார்த்துக்கொண்டு இதாகிக்கலாம். ஆனால் சன்செட் வந்து கடலுக்கு எடுத்து திருச்சியில் தான் நடைபெறும். சன்ரைஸ் வந்து வேறு லெவலில் காணப்படும். அப்புறம் இந்த சைடில் வயல்வெளிகள் தான் பச்சை பசுன்னு காணப்படுது. விவசாயமும் மீன்பிடி தொழிலும் ஈடுபடக்கூடிய மக்கள் வாழ்கிற சூழல் தான் இந்த மூதூர்னு சொல்லக்கூடிய இடம். மூதூர் கிணியெல்லாம் பாதுகாப்பு சைடில் பச்சை பசுல வயல்வெளிகள் காணப்படுது. படிசாலம் மேலே முன்னுக்கு தெரிகிற அந்த மலையில மேல் பகுதியில் வந்து ஒரு பன்சலை வந்து கட்டி கொண்டிருக்கிறாங்க. போன முறை வரக்குள்ள கல் இழுத்து கொண்டிருந்தாங்க. இந்த முறை பன்சலையில் அரவாசி பகுதியை கட்டி முடிச்சுக்கிறாங்க. தூரத்துக்கு நல்லா விளங்குது. எங்கே மலை காணப்படுதோ, இங்கே அரச மரம் காணப்படுதோ, அங்கே அவங்களோட அந்த பன்சலேந்து அந்த சிலையை வந்து அந்த பன்சலேன்னு சொல்கிற அந்த வணக்க ஸ்தலத்தை வந்து கட்டி வைப்பாங்க பாருங்கள். இங்கேயும் அதே மாதிரி தான் இந்த உயர்ந்த மலை பகுதியில் மேலே அவங்களோட சிலையை கட்டி கொடுத்தாங்க. அதே போல் கரையோர பிரதேசங்களில் நாங்கள் மலை இல்லை, மலை மலைக்குன்றுகள் இல்லைன்னு நினச்சிருப்போம். மத்திய மலை நாட்டில் மட்டும்தான் மலைக்குன்றுகள் இருக்கும்னு நினச்சிருந்தோம் பாருங்கள். இங்கேயும் ஒரு பெரிய மலையே காணப்படுது. சகாயாபுரம் சகாயண்ட ஊர் தான், சிங்கந்திரியில் வர சகாயண்ட ஊர் தான் அது. முன்னே பாருங்கள் அந்த இப்போ அந்த பன்சலை வந்து நல்லா விளங்குது. இப்போ ஃபொரினர்ஸ் வந்து சைக்கிள் முடிச்சுக்கணும் அந்த அப்புறம் பாருங்கள். கீழே பள்ளி வாயில் ஒன்று காணப்படுது, மேலே பன்சலை. எப்படி காம்பினேஷன். இந்த இதே சைடில் காணப்பட்டிருக்க அந்த பன்சலை கட்டுடா கட்டுறாங்க. எங்கே உயரமான இடம் இருக்கோ அங்கே போய் கட்டி வச்சுருவாங்க. சொல்லி வேலை. எந்த ஒரு மதங்களையும் அவமதிக்கக்கூடாது. இருந்தாலும் இவங்க செய்கிற இந்த நாசக்கார வேலைகள் எல்லாம் பொருத்தப்பட முடியாது. ஆஹ்
தொங்கி கொண்டிருக்கான். நாயே மாறிக்கொள்ளு கௌஷிக், கௌஷிக் ராஜ் பாருங்க, நாய்க்குள்ள அறிவு கூட மனுஷனுக்கு இல்லை, மஞ்சள் கோட்டில் தான் அது மாறுது பார்த்தீங்களா. செக் பாயிண்ட் வந்துக்குது, இராணுவ தடுப்பு. படிஸ் இந்த ரோட்டை பாருங்க, ஆள் நடமாட்டமே இல்லாத ரோடு, உண்டு நேர் ரோடு உண்டு. உங்களுக்கு நல்லா பைக் வந்து இருந்தால் நல்லா ஸ்பீடில் போகலாம். ஆனால் ஆடு மாடுகள் காட்டு விலங்குகள் மாறக்கூடிய சந்தர்ப்பம் காணுங்கிறது, அதனால பத்து பத்திரமாகவே போங்க, பார்த்து பத்திரமாக போங்க. பத்து பத்துன்னு நானும் அந்த டி ராஜேந்திர மோதியே தமிழில் சொல்கிறேன், நான் திரும்ப மாட்டேன். 68 ஸ்பீடில் தான் பைக் பண்ணிக்கிறேன். வாங்க டைம் ட்ராப் வீடியோ ஒன்று பார்ப்போம், எப்படி இருக்குன்னு சொல்லி. நான் பேசின வார்த்தைகள் நீ கொடுத்த காதல. சன்செட்டை பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சைடில் பச்சை ரெயின், இந்த சைடில் பழுத்த சன்செட். டிஃப்ரெண்ட்டை பார்த்து கொடுங்க எப்படி இருக்கு. அப்படி இணைய காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்கேன்னு, இணையம் பாருங்கள் எப்படி இருக்கிறேன்னு சொல்லி ஃபுல்லாக போத்தி கொண்டு மலையை நலஞ்சி கொண்டு சன்செட் பார்த்து கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்கதான் இயற்கையோட கொடுமையை, ஒரு சைடில் அழகான சன்செட், ஒரு சைடில் கொடுமையான மலை, அடுத்த சைடில் வெந்து கொண்டிருக்கிறேன். இதே போல் பைக்கையும் ஃபுல்லாக பேக்கப் பண்ணிட்டேன் ஃபுல்லாக. அதான் அவங்க எப்போ வகினோம் அந்த சைடெல்லாம் செம்ம மலையாக இருக்குது பாருங்கள். இந்த சைடு மலை இல்லை, அந்த சைடு சரியான மலை. Thank you.